இன்று ஒட்டுமொத்த உலக தேசத்தின் மீது தேவனுடைய கோபாக்கினை வந்து கொண்டிருக்கிறது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமலும் அவர் அண்டிக் கொள்ளுங்கள். அவர் முத்த செய்கிற யாவரும் பாக்கியவங்க எழுந்து கொண்டிருந்தது. ஒட்டுமொத்த தேசத்தின் மீது தேவனுடைய கோபாக்கினை வந்து கொண்டிருக்கிறது. இந்த கோபாக்கிலிருந்து நம்மை பாதுகாப்பது எது? கடைசி காலம், மனம் திரும்ப வேண்டிய காலம். கடைசி காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, கட்டாயத்திற்கு உட்படுற எல்லாருமே தேவனுடைய கோபா கிடக்கும். எங்க அப்பா சொல்லிட்டாரு, எங்க ஆத்தா சொல்லிட்டாரு, எங்க அப்பா தெய்வம். எப்படி அப்பா தெய்வம் அவரு? வாழ போய் இல்ல ஆட்டம் போட்டுப்பார். அவரு தெய்வம் ஆவார். தேவனுடைய சத்தம் என்று தேவன் செலுத்த வேண்டிய மகிமைய மனுஷனுக்கு செலுத்துறாங்க. ஒரே அடி குழு குளித்து செத்து போயிட்டான். தெய்வம் ஆவதா சொல்லவே முடியாது. ஆதாம் வழியா குரங்குல தான் மனுஷன் வந்தா? ஆதாம் வழிதான் மனுஷன் வந்தா? குரங்குல இருந்து நூத்து நூறு பொய் அப்படி குரங்குல இருந்து வந்தது மனுஷன்னா வந்தது உண்மைனா? இதுவரைக்கும் எத்தனை குரங்கு வந்துச்சு? அந்த குரங்குல இருந்து ஒரு மனுஷன் வந்துட்டோம்ல. சத்தியத்துக்காக, உபதேசத்துக்காக, இயேசுக்காக இந்த உலகத்தின் வழிபாடுகளை விட்டு விசாசு கிரிகளை விட்டு பிரிந்து வாழ்ற கூட்டத்துக்காக பிரியாம கூடுகிற மற்றவங்க கூட்டாங்க கூட்டம். அதெல்லாம் சபை கிடையாது, அதெல்லாம் கூடுகிற கூட்டம். அது சபை என்றால் என்ன அப்படின்னு கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதனுடைய பிற்பகுதியை இந்த வாரம் பார்ப்போம். சரி, சபை போன வாரம் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். சபை என்றால் என்ன சொல்லுங்க பார்ப்போம். எக்லீசியா, சபை என்ற கிரேக்க வார்த்தை எக்லீசியா. எக்லீசியானா என்ன? கால் அவுட் அப்படின்னா வெளியில வா. பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்துக்கு பேர் தான் சபை என்று பார்த்தோம். சபை எது எதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம பார்த்தோம் மூன்று வித காரியங்கள். அதில் ரெண்டு காரியம் போனாலும் பார்த்தோம். ஒன்று பார்வோன், இஸ்ரேல் மக்கள் எப்படி பார்வோனுக்கு அடிமைத்தனமாக இருந்தாங்களோ அதிலிருந்து விடுதலையாக்கி வெளியே வந்தாங்க. அதுபோல நாமும் வெளியில் வர வேண்டும். பார்வோன் என்றால் பிசாசின் அடிமைத்தனத்தை குறிக்கும். இஸ்ரேல் ஜனங்களை பார்வோன் அடிமைத்தனம் பண்ணி வைத்தது போல இன்று அநேக ஜனங்களை பிசாசு அடிமைப்படுத்தி வைக்கிறான். அதுக்கு ஆதாரமாக பல வசனங்கள், ரெண்டு குழந்தை நான்கு நாலு இது போன்ற வசனங்களை பார்த்தோம். ரைட். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பார்வோன் ஆவி பிசாசுடைய கிரியைகளுக்கு உட்படுத்தாத படிக்கு, அடிமைத்தனத்தை உட்படாத படிக்கு சபையானது இந்த பிசாசின் கிரியிலிருந்து விடுதலையாக வேண்டும். பார்வோன் என்ன பண்ணுவான்? தெய்வத்தை ஆராதிக்க விட மாட்டான். போன வாரம் பார்த்தோத்தை நம்ம ஜஸ்ட் ஒரு ரிவைண்ட் பண்ணுவான். இப்போ நம்ம தேவனை ஆராதிக்க விட மாட்டான். என்ன என்ன பண்ணுவான்? தந்திரமாக என்ன பண்ணுவான்? வீட்டிலேயே ஆராதிக்க வைப்பான். அடுத்து குடும்பமாக ஆராதிக்க விட மாட்டான். சபைக்கு போக விட மாட்டான். இதெல்லாம் பார்வோன் ஆவியுடைய கிரியைகள். அடுத்து இந்த பார்வோன் என்ன பண்ணும்னா இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி அதிகமாக வேலை பழுவை கொடுத்து வேலை கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை கசப்பாக்கினானோ அதே போல் இந்த பார்வோன் ஆவி இன்று அநேக ஜனங்களுக்கு வேலை மேலே வேலை, ஓவர்டைம் ஓட்டி ஓட்டி ஓட்டின்னு சொல்லி பார்த்து வச்சு தேவனை ஆராதிக்க, தேவனை தொழுது கொள்ள விடவே மாட்டான். இன்னும் சொல்ல போனால் ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு இன்றைக்கி அநேக முகூர்த்தங்களை பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. நீங்கள் அதே அநேக நல்லது கல்யாண காட்சிகள் இது போன்ற நல்ல சோமூர்த்தம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வருது. இது பிசாசு தந்திரம். தேவனை ஆராதிக்க விடக்கூடாது. சோதரம் இதுதான் பார்த்தோம். இதுலேருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வெளியில் வந்தாங்க. அதுபோல் நாமும் வெளியில் வரணும். அடுத்து ரெண்டாவது என்ன பார்த்தோம்? எகிப்து. எகிப்து தேசத்துடைய அடிமைத்தனத்திலேருந்து, எகிப்துடைய பாரம்பரியம் கலாச்சாரங்களை பின்பற்றின மக்களாக வாழ்ந்தாங்க. அதே போல் இன்று நாம எகிப்து என்று எதை குறிக்கிறது சொல்லுங்க? உலகம். உலகத்திலிருந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது. அப்படிக்கு உலகத்தான் நடக்கிற அவன் வாழ்கிற வாழ்க்கை போல் நம்மளும் வாழாமல் ஒரு கிறிஸ்தவனா ஒரு வித்தியாசம் உள்ள வாழ்க்கை. நம்முடைய ட்ரெஸ்ஸு, நம்ம உடைகள், பேச்சுகள், நம்முடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே வித்தியாசமாக, அது பைபிள் ஒற்றி வாழ்கிறதான் வாழ்க்கை. இதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். ரைட். நாளில் ரைட், இஸ்ரேல் ஜனங்கள் மூன்று வித அடிமைத்தனத்திலிருந்து மூன்று வித காரியங்களில் விடுதலையாக வந்தார்கள். அதே போல் சபையானது மூன்று வித காரியங்களில் விடுதலை. முதலாவது பார்வோன், ரெண்டாவது எகிப்து, மூன்றாவது தேவனுடைய கோபம். எழுதி வச்சு. முதலாவது பார்வோன், ரெண்டாவது எகிப்து, மூன்றாவது தேவனுடைய கோபம். இந்த பார்வோன் என்பது பிசாசின் அடிமைத்தனத்தை குறிக்கிறது. எகிப்து என்பது உலகத்தின் வழிபாடுகளை குறிக்கிறது. தேவனுடைய கோபம் அதுதான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம்.
இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 430 வருடங்களாக எகிப்திலே வாழ்ந்தார்கள். அப்படி எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையில அந்த மக்களோடு கலந்து நம்ம பார்த்த கடந்தவாக பார்த்தோம்ல கலாச்சாரங்களை பின்பற்றி அந்த மக்களோடு மக்களாக வாழ ஆரம்பித்து நாட்கள் செல்ல 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 பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய தெய்வ வழிபாடுகளுக்குள்ள இன்னும் தேவனை மறந்துவிட்டு தெய்வ அந்திய தெய்வங்களை வணங்குவதற்கும் அதனுடைய காரியங்களை உடன்படுவதற்கும் போய்விட்டார்கள். ஸ்தோத்திரம். அதாவது மெய் தெய்வத்தை மறந்து விட்டார்கள். ஸ்தோத்திரம். ஓகே, 106:13. அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். போதும். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். மொத்தத்துல அவங்க தன்னை உண்டாக்கின தேவனையே மறந்துவிட்ட. ஏன் தேவ இந்த இஸ்ரேல் மக்கள் மீது தேவனுடைய கோபம் வந்தது என்று பார்த்தால், ஒன்றான மேய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவ நித்திய ஜீவன், மாடு தன் எஜமானை அறியும், கழுதை தன் ஆண்டவன் முன்னணி அறியும். ஆனால் என் ஜனங்களோ அறிவில்லாமலும் இஸ்ரவேலர்கள் உணர்வில்லாமல் போனார் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். பக்தன் ஏசியா சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் மெய் தெய்வத்தை மறந்து விட்டார்கள். தெய்வத்தை விட்டுவிட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை உண்டாக்கின தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு எகிப்தியுடைய தெய்வங்களை வணங்குவதை ஆரம்பித்து விட்டார்கள். அதனால தேவ ஜனங்கள் மேல இஸ்ரேல் மக்கள் மீது தேவனுடைய கோபம் உண்டாயிருது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இந்த தெய்வத்தை மறந்ததுனால ஜனங்கள் மேல தேவனுடைய கோபம் வந்தது. எதனால தேவனுடைய கோபம் வந்தது என்றால், தெய்வத்தை வணங்குவதை ஆராதிப்பதை விட்டுவிட்டு தெய்வம் அல்லாத அதாவது படைத்தவரை விட்டுவிட்டு படைப்புகளை தொழுகிறது, இந்த உலகத்தை உண்டாக்கினவரை விட்டுவிட்டு அவரால் உண்டாக்கப்பட்ட பொருள்களை இயற்கையிலே வணங்குவதனால தேவனுடைய கோபம் மக்கள் மேல் வந்தது. அன்று எகிப்தியர்கள் பார்த்தீங்கன்னா தவளை ஒரு தெய்வம், இப்டா அப்படின்னு பேர் அதுக்கு. அடுத்து நைல் நதி ஒரு தெய்வம், அடுத்து பிரமிடுகள் அவங்களுக்கு தெய்வம். இது போல அவங்களும் இயற்கை வழிபாடுகள் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதனால இஸ்ரேல் ஜனங்கள் மேல தேவனுடைய கோபாக்கனை கோபம் பற்றி பிடித்தது. தேவனுடைய கோபம், பிதாவாக தேவனுடைய கோபம் இருந்துச்சு. சோதரம், இன்னைக்கு அதே போல இன்றும் சபைக்கு வர நமக்குள்ள தேவனுடைய கோபம் இருக்கக்கூடாது. என்ன கோபம்? விக்கிரக வழிபாடு. வெளியில உள்ளவங்க எப்படி வேணா தங்களுடைய தெய்வத்தை ஆராதிக்கலாம், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனா சபைக்கு வர்ற நாம் தெய்வத்தை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து விட்டுவிட்டு இயேசு அல்லாத ஒரு தெய்வத்தை அல்லது இயேசுவை போலவே ஒரு தெய்வத்தை வணங்குவது தேவனுடைய கோபாக்கனைக்கு பாத்திரவனா இருப்பீர்கள். அல்லேலூயா. அதாவது அன்னைக்கு பார்வன் என்ன பண்ண தெரியுமா, தன்னை அவன் வணங்க சொன்னான். நாங்க போய் வனாதத்துல எங்கள் தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னு சொன்னவன யார் அவங்க தேவனே அப்படி கேள்வி கேட்டா, யார் அந்த தேவன் யார் என்று கேள்வி கேட்டா. இதற்கு பதவியில் இருக்கிற திமிர் இல்ல, பட்டத்தில் இருக்கிற திமிர் இல்ல, அரசாங்க கையில் இருக்கிற திமிர் இல்ல, யார் அந்த தேவன் என்று தென்னாவிட்ட கேட்டான். இன்னும் சொல்ல போனா தன்னை தேவன் என்று வணங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தான் பார்வோன். இன்னைக்கு அநேகர் மனித ஆராதனை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மனிதனை வணங்குவதற்கு அவன் தகுதியற்றவன், வணக்கத்துக்குரியவர், ஆராதனைக்குரியவர், தொழுகைக்கு பார்த்தார் இயேசு ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. அப்ப தேவனை வைக்க வேண்டிய இடத்துல தேவனை தவிர வேற யாரும் வைக்க கூடாது. அதனால தேவனுடைய கோபம் வரும். ஸ்தோத்திரம். மனிதரை தெய்வமா வணங்குவதனால தேவனுடைய கோபாக்கினை வரும். பார்வோனை அன்று இஸ்ரேல் மக்கள் வணங்கினார்கள், சபைக்கு வர நீங்க நானும் யாரையும் வணங்கக்கூடாது இயேசுவை தவிர. மனித ஆராதனை தேவனுக்கு அருவறுப்பானது. சோத்ரா, ரோமர் கழுத நிருபம் 9:5. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே,
இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். என்றென்றைக்கும் சதா காலங்களுக்கு தேவனாக இருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்துவானவர். அவரை தவிர வேற யார்? முக்காலங்களில் தேவர் அவர். அவர் தவிர யாரும் வணங்கக்கூடாது. நிறைய வசனம் ஆதாரம் இருக்குது. ஒன்னு யோவன் 5:20 போட்டிருக்குது. இந்த நிறைய வசனங்கள் இருக்குது. இயேசுவே தேவன் என்பதற்கு அவர் பிதாவாகிய தேவன் அனுப்பின குமாரனை ஆராதிக்கணும். அதுதான் பிதாவு சித்தம். அவ பிதாவை இயேசுவை தவிர வேற யாரை ஆராதித்தாலும் பிதாவுக்கு பிடிக்காது. அந்த ஆராதனை வழிபாடுகள் இயேசு மூலமாக தான் பிதாவை அடைய வேண்டும். சரி, போகட்டும். அப்ப இது போன்ற தேவனை விட்டு விட்டு, மெய் தெய்வத்தை விட்டு விட்டு மற்ற தெய்வங்களை வழிபடுவதனால தேவனுடைய கோபாக்கள் இருந்துச்சு. சரி பாருங்க, மனித ஆராதனை பெருகி கொண்டு வருகிற காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு பார்வோல் வணங்க செய்தா இன்னைக்கு அநேக மனிதர்கள் தெய்வ மனித ஆராதனை, மனித வணக்கம், மனித முன்னாடி போய் வணங்குறது சோத்ரா, மனிதனுடைய காலில் விழுகிறது சோத்ரா. வாசிங்க அப்போஸ்தல நடபடிகள் 14:11. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்கூரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாரி பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். போதும். லீஸ்திராங்கிற ஊர்ல தாயின் வயிற்றுல பிறந்தது முதல் சப்பானியா இருந்த ஒருத்தனை பவுல், அப்போஸ்தலன் பவுல், சின்னப்பன் சொல்லுவாங்க. அவர் நடக்க வச்சிட்டார். ஏ எப்படி நடக்க வச்சாரு? இயேசுவின் நாமத்தினால நடக்க வச்சிட்டாரு. உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க? அங்கே உள்ள கோயில் புசாரி என்ன பண்ணாங்க? சோத்ரம் உடனே கொண்டு வந்து எருதுகளையும் மாலைகளை கொண்டு அவர் போட்டு பலியிட வந்துட்டாங்க. யாருக்கு? சின்னப்பருக்கு. அப்ப கவனிங்க, இப்ப அந்த சப்பானியை நடக்க வச்ச உடனே பவுலுக்கு வந்து பலியிட வந்தார்கள். மாலை போட்டு அவருக்கு மரியாதை, ஐயோ வானத்திலிருந்து கடவுளே இறங்கி வந்தாரியா அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? இவங்க ஏத்துட்டாங்களா? இல்ல, அந்த மாலையை அப்படியே தூக்கி வீசிட்டு தங்கள் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு மக்களுக்குள்ள ஓடி, ஐயோ என்னை விட்டுருங்க, மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நானும் உங்களை போல மனிதன் தான். தேவர்கள் அல்லாதவர்களை இங்க வணங்காதீங்க. நீங்கள் வீணான தேவர்களை விட்டு விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை உண்டாக்குற தேவன் இருக்கார், இயேசு கிறிஸ்துவானவர், அவரை வணங்க சொன்னாரு. ஏத்துட்டாரா? அவரு சின்னப்ப தன்னை வணங்குவதை ஏற்றுக்கொண்டாரா? யார் அவர் வணங்க சொன்னாரு? இயேசு கிறிஸ்துவ வணங்க சொன்னாரு. அதாவது இன்னைக்கு அநேகர் மனித வணக்கம், அவர் என்ன தெய்வமாக்கிட்டோம். சோத்திரம். மனித ஆராதனை தேவனுக்கு, தேவனுடைய கோபாக்கு பார்த்தோம். யார் யாரெல்லாம் மனுஷனை வணங்குறாங்களோ எல்லாருமே தேவனுடைய கோபம் இருக்குது. இஸ்ரேல் மக்கள் மீது கோபம் இருந்துச்சு. ரைட். அடுத்து யோவான் வெளிப்படுத்த சுவிசேஷம் 22:8. அடுத்து வெளிப்படுத்த சுவிசேஷம் 19:10. டைம் இல்லை, நான் சொல்றேன் கவனிங்க. அப்ப யோவானை கொண்டு போய் பரலோகத்துல, யோவான் யாரு? ஜான். கொண்டு போய் கவனிங்க, பரலோகத்தை கொண்டு போய் பரலோகத்துல மகிமைகள், அங்க உள்ள அங்க ஆராதனை முறைமைகளை எல்லாவற்றையும் காமிக்கிறான். ஒரு தூதன் காமிச்ச உடனே காமிக்கிற தூதனை அப்படியே காலில் விழுந்து கும்புறான். உடனே தூதன் என்ன சொன்னா? தேவ தூதன் என்ன சொன்னா? வாசிங்க 22:8 வாசிங்க. யோவானாகிய நான் இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன்.
நான் கேட்டு கண்ட போது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்க தரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றான். போதும். அப்ப யார் ஆராதிக்க சொல்றான்? அவன் தபக்கடியின் காலில் விழுந்த உடனே ஏற்றுக்கொள்ள, எந்திரிப்பா எந்திரிப்பா, என்ன போய் வழங்குற வணங்குற, யாரு சம்மன் சொல்லுவாங்க, தேவ தூதன், அவன் வணங்குறான். அவன் ஏற்றுக்கொள்ளையே, நானும் இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழிய செய்யற ஊழியக்காரையா. இன்னும் எபிரேயர்ல ஒன்னு நாள் நினைக்கிற போட்டிருக்குது, பணிவிடைய ஆவிகள் போட்டிருக்குது, நமக்கு பணிவிடைய ஆவிகள் செவன், நமக்கு தேவ தூதர்கள், அவர்கள் வணங்கக்கூடாது. சம்மனஸ், இன்னைக்கு சம்மனஸ் தெய்வமாச்சு வணங்குறோம், தேவ தூதர்கள். நானும் இந்த சத்தியத்தை சாட்சி கொடுக்க வந்த ஊழியக்காரன், சகோதரரோடு கூட பாரு, அந்த தேவ தூதனே இந்த இந்த மனிதரோட தன்னை வந்து ஈக்குவலா செய்யறான் பாருங்க. சகோதரரோடு கூட இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யற பத்தியா, அவங்களோடு நானும் ஒரு ஊழியக்காரன் தான்பா, என்ன வணங்காதிய. இப்ப மனித ஆராதனைக்கு உட்படுற எல்லாருமே தேவனுடைய கோபா கணக்கும், எங்க அப்பா செத்து போயிட்டாரு, எங்க ஆத்தா செத்து போயிட்டாரு, எங்க அப்பா தெய்வம், எப்படி அப்பா தெய்வம் அவரு, வாழம்போ இல்ல ஆட்டம் போட்டிருப்பார், அவரு தெய்வமாவார். அவர் வந்து தெய்வத்துக்கு தகுதி மூணு தகுதி, ஒன்னு உயிருள்ளவராக இருக்கணும், ரெண்டாவது உலகத்தை படைச்சதாக்கணும், மூணாவது பாவம் இல்லாதாக்கணும். இந்த மூன்று தகுதி இருக்குமா? அப்பாவுக்கு செத்து போன ஆத்தாவுக்கு இருக்குமா? வெளியில உள்ளவங்க வணங்கலாம், சபைக்குள்ள வந்த நீங்க இது வணங்கக்கூடாது. சோதரம் அப்பா பாசனா இருக்கும், இல்லை வேணும் சொல்ல இருக்கணும். ஆனால் அவங்கள போய் போட்டோ வச்சு கும்பிட்றது வணங்குறது தேவனுடைய கோபாக்கினை. இஸ்ரேல் ஜனங்க மேல கோபாக்கம் இருந்துச்சு, சபைக்குல வந்து நீங்க இந்த வழிபாடுனோ உங்க மேல கோபாக்கனை இருக்கும். இதுல இருந்து சபை வெளியில வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 12:21 வாசிங்க, அதுல என்ன போட்டிருக்கோம்? குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான். பாருங்க மக்கள், இவன் ஒரு பிரசங்கம் பண்றான், ஏரோ ராஜா பெரிய ஒரு ராஜா, அவன் மக்கள்கிட்ட பேசி பிரசங்கம் பண்றான், உடனே இது தேவனுடைய சத்தம் என்று, தேவன் செலுத்த வேண்டிய மகிமைய மனுஷனுக்கு செலுத்துறாங்க, ஒரே அடி புழு புழுத்து செத்து போயிட்டான். எந்த சூழ்நிலை, நம்ம கர்த்தரை மாத்திரம்தான் மேனு பாடணும், அவருடைய கிருபையை மாத்தான் உயர்த்தி பேசணும், அவருடைய சிலுவையை மாத்தான் உயர்த்தி பேசணும். வசனம் சொல்லுது அவருக்கு மாத்த மகிமையை செலுத்த வேண்டும். மனுஷனுக்கு செலுத்தினா போட்டார் ஒரு போடு, இது மாதிரி இன்னைக்கு போடணும் அம்புடு பெயர்களையும். சோத்திரம் மனித ஆராதனை பண்ற அம்புடு பகலையும் போடுங்கிற ஆண்டவர், அப்பதான் அறிவு வரும். மனிதாரையா மனிதன், நம்ம போல மனிதனுங்க. சோத்திரம் அது கூடாது, இதனால தேவனுடைய கோபா கேக்குது. அப்போஸ்தலர் 17:30, அறியாமை உள்ள காலத்திலே தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் அறியாமை உள்ள காலம், இதுவரைக்கும் நீங்க தெய்வ வழிபாடுகள் தவறா நடந்து கொண்டிருக்கலாம், அறியாமை உள்ள காலம், கண்டு காணாத போல. இனிமே இது கடைசி காலம், மனம் திரும்ப வேண்டிய காலம், கடைசி காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, மனந்திரும்பியுடைய கட்டாயத்தின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. இந்த காலத்துல தேவன் சீக்கிரமே நியாயத்துக்கு போய், யாரை கொண்டு, இயேசு கிறிஸ்து கொண்டு நியாயத்துக்கு போறா, அடுத்த வருஷம் போட்டிருக்கும். இந்த கோவாக்கிலிருந்து நீங்க மனம் திரும்ப வேண்டும், விடுதலையாக வேண்டும். அப்ப இது முதலாவது, தெய்வத்தை விட்டு விட்டு வேற தெய்வத்தை ஆராதிப்பினால மனுஷர் மேல தேவனுடைய கோபம் இருக்குது. ரெண்டாவது, எதனால எதனால தேவனுடைய கோபம் இருக்குதுன்னா பாவம். கவனிங்க கவனிங்க, ரோமர் 6:23 வாசிங்க, ஒரு ஆள் எசேக்கியேல் 18:4 வாசிங்க.
ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் போதும். எசேக்கியேல் 18:24 அதுல பாவம் செய்யற ஆத்தும் அவை சாகும் போட்டிருக்கு போதும். அப்ப முதலாவது தேவனை விட்டு விட்டு வேற தெய்வத்தை வணங்குவதனால தேவனுடைய கோபம் இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாவத்தினால தேவனுடைய கோபம் இருக்குது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால இந்த நம்முடைய பாவத்தினால தேவன் நம்ம மேல கோபமா இருக்கிறார். பாவம் மூன்று வகைப்படும், கவனிங்க. பாவம் செய்யவில்லைன்னு ஒருத்தன் சொல்ல முடியாது. என்னிடத்தில் பாவம் உண்டு குற்ற என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும் அப்படின்னு சவால் விட்டது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். அப்ப பாவம் செய்யவில்லை என்று ஒருவன் சொல்ல முடியாது. நான் பரிசுத்தர் என்று ஒரு கொம்பன் சொல்ல முடியாது. எந்த தெய்வ ஆவதா சொல்லவே முடியாது. ஏன்னா பரிசுத்த ஒருவர் மாத்தேன். அப்ப எல்லா மனுஷரும் பாவிகள். எப்படி பாவிகள், எப்படி நம்ம பாவியா மாறுறோம், பாவியா இருக்கிறோம்னா மூன்று விதங்களை பாவியா இருக்கிறோம். ஒன்னு ரோமர் நிருபம் 5:12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. போதும். அப்ப ஆதாம் வழியா குரங்குல இருந்து மனுஷன் வந்தா? ஆதாம் வழிதான் மனுஷன் வந்தா. குரங்குல இருந்து வந்துச்சுன்னா 100 பொய். அப்படி குரங்குல இருந்து வந்தது மனுஷன், மனுஷன் உண்மையானா இது வரைக்கும் எத்தனை குரங்கு வந்துச்சு, அந்த குரங்குல இருந்து ஒரு மனுஷன் வந்திருக்கணும்ல. அப்ப ஆதாம்ல இருந்தா எல்லாருமே வந்தோம், ஒரே ரத்தத்தின் வழியா வந்தோம். அப்ப ஆதாம் பாவம் செஞ்சான், அவனுடைய பாவம் நமக்கு இருக்குது. ஆதாம் வழியாக எல்லாரும் பாவியானோம். பாயா, நான் பாவம் செய்யல, நான் எது நான் பாவி கிடையாது ஒருத்தன் சொல்ல முடியாது. எல்லாரும் பாவிகள், மனிதனுடைய பாவையில. அடுத்து ஆதாம் வழியா வந்ததுனால நாம பாவிலா இருக்கிறோம். ரெண்டாவது அப்ப சங்கீதத்தின் புஸ்தகம் 51 சங்கீதம் 5 வாசிங்க. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். போதும், பிறப்பே பாவம். தகப்பனார் தாயார் அந்த வம்சவழியா வந்திருக்கிறோம். எங்க அப்பா தாத்தா பாட்டேன் அந்த வம்சவழி வந்திருக்கிறோம். அப்ப எங்க அப்பா அம்மாவும் பரிசுமா வந்திருப்பாங்களா, முன்னோர்கள் பாவம் செஞ்சிருப்பாங்கல்ல. அப்ப அதனால அவங்க ஜீன்ல நம்ம வர்றோம். அப்பாவுடைய சொத்து மட்டும் நமக்கு வேணும், அப்பாவுடைய பாவத்துல பங்கு இருக்குதா? பிதாக்களுடைய அக்கிரமத்துல பிதாக்களுடைய அக்கிரமத்தை 3-4 தலை மட்டும் விசாரிப்பேன்னு சொல்லிக்காரு. அதான் முன்னோடைய சாபம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்ப பிறப்பே பாவம், அந்த ஜீன் வழியா வர்றது பாவம். ஆதாம் வழியாக நம்ம பாவியா மாறுறோம், பிறப்பு வழியாக நம்முடைய மூதாதைகர்கள் வழியாக பாவமா மாறுறோம். மூணாவது நம்ம பாவி என்ற ரெண்டு வழிகள். மூணாவது வழி ஒன்று ரோமர் 6:23 மரணம், அவ்வளவுதான். நம்முடைய கிரியைகள் நம்ம வாழ்கின்ற நாட்கள்ல முதலாவது ஆதாம் வழியை நம்ம பாவியா இருக்கிறோம், அடுத்து நம்முடைய பிறப்பே பாவியா இருக்கிறோம், மூணாவது கிரியைகள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு குற்றமே செயல் சொல்ல முடியுமா? கண்கள் கண்களின் பார்வை, இருதயத்தின் நினைவுகள், வாயின் வார்த்தைகள், நாம பரிசுத்தமா இருக்க சொல்ல முடியுமா? அப்ப இது மூலமா பாவியா மாறும். அதனால பாவம், நம்ம எல்லாரும் பாவிகள், எல்லாரும் பாவியான, எல்லாரும் ஏகமாக கெட்டு போனார்கள். தேவனை தேடுகிற உணர்வுகள் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபூத்தை கண்ணோக்கி பார்த்தாராம். எல்லாரும் ஏகமாக கெட்டு போனார்கள் போட்டிருக்க வசனம். அப்ப எல்லாருமே பாவிகள் தான். ஸ்திரீனத்துல பிறந்த எல்லாரும் பாவிகள். ஆதாம் வழியாக பாவியாகிறோம், பிறப்பே பாவியா இருக்குது, அடுத்து நம்முடைய வாழ்க்கை முறையினால பாவியா மாறுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாவியா இருந்தால பாவம் செய்தனால தேவனோட உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. ஆதி மனிதன் செய்த பாவத்தினால அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. சோதரம், பாவம் செய்தால் தேவனோட உள்ள உறவு துண்டிக்கப்படும். உங்களுக்கு தேவனோட உள்ள உறவு இருக்குதா? சோதரம், உங்களை படைத்த தேவனோடு நீங்க உறவுல இருக்கீங்களா? உங்களுக்கு தேவனுக்கு ஒரு தொடர்பு இருக்குதா? தேவனோடு நீங்க உறவாடுறீங்களா? பார்த்துக்கொள்ளுங்க.
அப்ப தேவனுடைய கோபம் எதெல்லாம் வருது? முதலாவது என்ன சொன்னேன்? தேவனுடைய கோபாக்கின முதலாவது தேவனை தேடாமல் விட்டதுனால தேவனுடைய கோபாக்கின. தேவனை விட்டு விட்டு மற்றவர்கள் தெய்வமாக வணங்கினால, ரெண்டாவது பாவத்தினால. அந்த பாவத்தில் தான் மூன்று டிவிஷனை பார்த்தோம். இப்போ மூணாவது எதனால தேவனுடைய கோபாக்கின வருது? முதலாவது கோபாக்கின வருது காரணம் என்ன சொல்லுங்க? தேவனை தேடாமல் விட்டு தேவனை விட்டுட்டு தேவனை அல்லாதவர்களை தேடுதுனால, ரெண்டாவது பாவத்தினால, மூணாவது யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் 36. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் யார் யாரெல்லாம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து விசுவாசமா இருக்காங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம். அடுத்து குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். போதும். அப்ப பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காம இருந்தாலே ஒரு பாவம். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காம இருந்தாலே தேவனுடைய கோபம் வருமா? யார் யாரெல்லாம் அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் நித்திய ஜீவனை பெறுவான் என்று யோவான் 3:16 போட்டிருக்கு, 36 போட்டிருக்குது. ஒருவேளை அந்த குமாரனா ஏத்துறது விசுவாசிக்கிறவன் எப்படி தேவன் என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் விசுவாசிக்கணும். இன்னைக்கு எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ வெறும் ஒரு சில மார்க்கத்தில் அவர் ரபி என்றும், அதாவது தீங்கு தேசி என்று விசுவாசிப்பாங்க. தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க மாட்டாங்க. தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்ப அவர் விசுவாசிக்க மேல தேவனுடைய கோபாக்கிற இருக்கும். இப்ப 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். முதல் பாயிண்ட், தேவ கோபாக்கிற காரணம் என்ன? தேவனை தேடாம தேவன் அல்லாதவைகளை தேவன் என்று சொல்வது ஒண்ணு. ரெண்டாவது எதனால கோபா தேவ கோபக்கன பாவத்தினால. மூணாவது எதனால தேவனுடைய குமாரன் மேல விசுவாசம் வைக்காமனால. அப்ப 3 விதத்தினால தேவனுடைய கோபாக்கிடை. இந்த மூன்று, அதாவது 3 விதத்தில் சபையில் ஒன்றாவது முதலாவது பார்வோன், ரெண்டாவது எகிப்து, மூன்றாவது தேவ கோபம். இந்த தேவ கோபாக்கிறது 3 டிவிஷனை பார்த்துக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 3 விதங்களில் தேவனுடைய கோபாக்கினை மனிதர் மேலே வந்திருக்கிறது. ரைட். அப்போ ஸ்தோத்திரம். இப்போ தான் நான் விடுதலைக்குள்ளே வர்றேன். இப்போ பார்வோன்லேருந்து இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையானார்கள். எகிப்துடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் விடுதலையானார்கள். தேவனுடைய கோபாக்கிலிருந்து விடுதலையானார்கள். எப்படி? அதான் பார்க்க போறோம். ரைட். பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி விடுதலையானார்கள்? அப்படி என்றால் 1 கொரிந்தியர் 10:2 இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். போதும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி 430 வருஷங்கள் அணி அணியாய் திரளான ஜனங்கள், சும்மா 25 லட்சம் புருஷர்கள் அப்படியே அணி அணியா வருகின்ற வேளையில பார்வோன் பின் தொடர்ந்து வருகிறான். யாத்ராமத்தின் புஸ்தகம் 14:21 வாசிங்க. ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். போதும், கவனிங்க. இப்போ இஸ்ரேல் ஜனங்களை போக விடாதபடிக்கு பார்வோன் படைகளை திரட்டி கொண்டு அந்த ஜனங்களை எப்படியாவது போற வல்ல மடக்கி விட வேண்டும் என்று சொல்லி பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். இஸ்ரேல் ஜனங்கள் கால்நடையாக புறப்பட்டு வர்றாங்க. செங்கடல்ல பாடு ஊத்துட்டாங்க. செங்கடல்ல தாண்டி போக முடியாது. செங்கடல் தான் வழி. சோத்திரம். கர்த்தர் கடலை தாண்டி தான் போகணும். போல திரும்பி பார்த்தா இஸ்ரேலை பிடிக்கும்படியாக பார்வோன் படை வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஒரு புறம் பார்வோனுடைய படை, இந்த பக்கம் செங்கடல். தப்பிப்பதற்கு இடமே இல்லை. என்ன செய்வது என்று ஜனங்கள் எல்லாரும் பயத்தில் அலர ஆரம்பித்தார்கள், முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர்
மோசேடே பேசுகிறார், உன் கையில் உள்ள கோலை சமுத்திரத்து மேல நீட்டு என்று சொல்கிறார். நீட்ட போது சமுத்திரம் அப்படியே ரெண்டாக பிளக்கிறது. அலையலையா சொல்லுங்க, ஒரு வெட்டாந்தரில் ஜனங்கள் நடக்கிறது போல அந்த சமுத்திரத்து நடவுலாக இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து செல்கிறார்கள். நடந்து செல்கின்ற வேலையில் நடந்து அவங்க அக்கறைக்கு சென்ற பின்பு சோதரம் அக்கறைக்கு சென்ற பின்பு அதை பார்த்து கொண்டிருந்த பார்வோன் படையில நாமளும் இதே வழியா போய் அவங்கள பிடித்துவிடலாம்னு சொல்லி அந்த கடல் இரண்டா பிளந்த அந்த நடுவில் பாதையில அப்படியே நடந்து அவங்க ஓடுறாங்க. குதிரையில போறாங்க, குதிரை படம் அப்படியே போகுது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சோதரம் 24 வாசிங்க. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தொடர்ந்து வந்த அந்த செங்கடலுக்குள்ள அவங்களும் அப்படியே குதிரைகளோடு வரும்போது, ரதங்களோடு வரும்போது ஆண்டு என்ன பண்ண, அவங்க குதிரைகளோட சக்கரத்தெல்லாம் கலட்டும் வழியாக ஒரு கலகத்தை உண்டாக்கினார். எல்லாம் கலண்டு விழுந்துருச்சு, குதிரையில சக்கரம்லாம் கரண்டு விழுந்துருச்சு. விழுந்து ஐயோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணார் சொல்லி வாங்க திரும்பி ஓடுவோம்னு சொல்லி அவங்க வந்த வழியை பார்த்து திரும்பி ஓட ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு, மோசே உன் கரத்தில் உள்ள கோலை சமுத்திர நேரம் நீட்டி எடுத்து சொன்னாரு. நீட்டின மாத்திரத்துல பிரிந்த அந்த கடல் அப்படியே திரும்ப மூடியது. அல்லேலூயா. அப்படி மூழ்கின்ற வேலையில அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்த பார்வோன் படையெல்லாம் அப்படியே மூழ்கடித்து ஒருவரும் இல்லாம எல்லாரும் மாண்டு போனார்கள். அல்லேலூயா. இதற்கு அடையாளம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்த பார்வோன் இருந்து அந்த பிசாசிலிருந்து எப்படி ஜனங்கள் விடுதலையானார்கள் என்றால், சமுத்திரத்தின் வழியாக, அதாவது சமுத்திரம் இந்த செங்கடல் பிரிந்து மூடுவது எதை குறிப்பது? செங்கடல் பிரிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவே நடந்து வந்து எதைக்கு அடையாளம் என்றால், ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. அப்படியாக நாம ஞானஸ்தானம் எடுக்கும் போது இந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை நடந்து வந்தது அடையாளம் ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. எல்லாரும் மோசைக்குள்ளாக சமுத்திரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் விட்டார்களே, இனிங்களும் நானும் ஞானஸ்தானம் எடுப்போமானால், ஞானஸ்தானம் எடுக்கும் போது பிசாசின் கிரியைகள், உங்களை பின்தொடர்ந்த பார்வோனுடைய ஆவியுடைய கிரியைகள், பிசாசின் கிரியைகள், சாபத்தின் ஆவியுடைய கிரியைகள், முன்னோருடைய கிரியைகள் எல்லாம் மாண்டு போகும். அல்லேலூயா. அப்ப பார்வோன் பிடியிலிருந்து விடுதலை தருவது ஞானஸ்தானம். அடுத்து இரண்டாவது, உலகத்தின் எகிப்திலிருந்து, எகிப்தின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை தருவது எது? சோதரம் ஆண்டா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னிஸ்தம்பமாக வந்துச்சு. அது எதற்கு அடையாளம் என்றால், மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் என்பது பரிசுத்த ஆவியினரை குறிக்கும். அல்லேலூயா. இயேசுயா பக்தன் சொல்லுவான், உங்கள் நடுவில் வந்த பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். 63:10 போட்டிருக்கோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் நடுவிலே வந்த பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். போட்டோம் சூத்திரம். அவ பாருங்க, இப்போ பரிசுத்த ஆவியினருக்கு இந்த மேகஸ்தம்பம் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கும், அக்னிஸ்தம்பம் வந்து பரிசுத்த ஆவியை குறிக்கும். அப்ப இந்த எகிப்தின் பாரம்பரியத்திலிருந்து, உலக வழிபாட்டிலிருந்து, அதாவது மாம்சிகமான எண்ணங்களிலிருந்து, உலகத்தின் ஆசை சேர்ந்து நமக்கு விடுதலை தருவது, அன்று அவர்களுக்கு பாதுகாப்பு தந்தது மேகஸ்தமம் அக்னிஸ்தமம் என்றால், நமக்கு இந்த உலகத்தின் வழிபாடிலிருந்து, உலகத்தின் பாரம்பரியத்திலிருந்து, மாம்சிச்சையிலிருந்து நம்மை விடுவித்து பாதுகாப்பது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானஸ்தானம் பார்வோனுடைய பிடியிலிருந்து நமக்கு விடுதலை தருவது ஆவியானுடைய அபிஷேகம். அதாவது அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். அந்த பார்வோனின் நுகம் முறிக்கப்பட்டது, அந்த எகிப்து நுகம் முறிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அப்ப அது போல நமக்கு
நீங்களும் இந்த எகிப்திலிருந்து உலகத்தை வெறுக்க முடியல, தன்னை வெறுக்க முடியல, உலகத்தின் இந்த ஆடை அந்த ஆசபாசங்களை வெறுக்க முடியல, மாம்சை செயலை வெறுக்க முடியல என்று சொன்னால் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கும். இறங்கும் போது அந்த அபிஷேகம் நமக்குள்ள வர 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 அந்த அக்கினி அபிஷேகம் நமக்குள்ள இறங்க இறங்க நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடுவதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும் பேதுரு இயேசுவை மறுதளிச்சாரு தான். மூன்று முறை அதே பேதுரு மறுதளிச்ச பேதுரு பரிசுத்த ஆவின அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பயந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை தைரியமா அறிக்கையிட்டார். அப்ப பார்வோனுடைய பிடியிலிருந்து விடுதலை தருவது எது? ஞானஸ்தானம். எகிப்தின் பிடியிலிருந்து விடுதலை தருவது எது? பரிசுத்தாவின் அபிஷேகம். ரைட். மூன்றாவது முக்கியமான காரியம், தேவனுடைய கோபாக்கிலிருந்து நமக்கு விடுதலை தருவது எது? அன்று இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலைக்காக என்ன செய்தார்கள்? யாத்திராமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம் 2:7. நீங்கள் இஸ்ரேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10 வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். போதும். இஸ்ரேல் ஜனங்கள் மேல, ஒட்டுமொத்த தேசம் மேல, எகிப்து தேசம் மேல தேவனுடைய கோபாக்கினை வருது காலம். அப்ப என்ன பண்ணார் ஆண்டவர்? வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த வீட்டு ஆட்டுக்குட்டியை அழித்து இரவிலே வீட்டை விட்டு யாரு வெளில வராதிங்க, ஒளிந்து கொள்ளுங்க சொன்னாரு. வீட்டுக்குள்ள இருந்து என்ன பண்ணணும்? 7 வாசிங்க. அதின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சிகளை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சி தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் மேல காணப்பட்ட தேவனுடைய கோபாக்கினை போர்ப்பதற்கு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் மாம்சத்தை அவர்கள் புசித்தார்கள். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீட்டுடைய நிலைக்காலில் பூசினார்கள், மேற்சட்டம் கீழ்ச்சட்டத்தை பூசினார்கள். அப்படியாக பூசிக்கொண்டு உள்ளே பஸ்காவை ஆசித்தார்கள். அந்த பண்டிகைக்கு பேர் என்ன? பஸ்கா. சொல்லுங்க, பஸ்கா. பஸ்கா என்றால் பாஸ் ஓவர் என்று அர்த்தம். அப்படின்னா வாதை கடந்து போனது என்று அர்த்தம். பஸ்கா என்ற வார்த்தைக்கு என்ன வாதை? எகிப்து தேசம் மேல தேவனுடைய கோபாக்கனை தேவ தூதன் வந்து சங்கரிக்கிறான். எகிப்திய தேசத்தில் உள்ள எல்லா மனித அரண்மனையிலிருந்து கீழே ஆண்டி அடிமை வரைக்கும் உள்ள தலைச்செம்பிலே கதை சங்கரிக்கிறார். ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லா பேரையும் தேவனுடைய கோபாக்க வந்துச்சு. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வீடுகளுக்குள்ள எந்தெந்த வீடுகளுக்குள்ள ஆட்டுக்குட்டியான ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சோ, இந்த பஸ்கா ஆட்டுக்குடி ரத்தம் எந்தெந்த வீடு நிலைக்கால பூசப்படுதோ, அப்ப தேவதூதன் வரும்போது அந்த வீடை தாண்டி செல்வான். எந்த வீட்டு நிலைக்கால ரத்தம் தெளிக்கப்படவில்லையோ அந்த வீட்டுல தேவனுடைய சங்காரத்துடன் புறப்பட்டு அந்த வீட்டிலுள்ள தலைச்சம்பரை சங்கரித்து போடுவான். அல்லேலூயா. அன்று இஸ்ரேல் மக்கள் மேல காணப்பட்ட தேவ கோபாக்கினை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக அமைக்கப்பட்டார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே இஸ்ரேல் ஜனங்கள் மீட்கப்பட்டது போல இன்று ஒட்டுமொத்த உலக தேசத்தின் மீது தேவனுடைய கோபாக்கினை வந்து கொண்டிருக்கிறது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமலும் அவர் அண்டிக் கொள்ளுங்கள். அவர் முத்தம் செய்கிற யாவரும் பாக்கியவங்க எழுதப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த தேசத்தின் மீது தேவனுடைய கோபாக்கினை வந்து கொண்டிருக்கிறது. இந்த கோபாக்கிலிருந்து நம்மை பாதுகாப்பது எது? அன்று இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி பஸ்கா ஆட்டுக்குட்டி, இன்று நமக்கோ? அன்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி என்றால் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. ஆனா இன்று ஒட்டுமொத்த உலகத்தை தேசத்தை பாதுகாக்கிற தேவனுடைய கோபாக்கிலிருந்து பாதுகாக்கிற ரத்தம் எது? வாசிங்க 5:7. 1 Corinthians 5:7. ஆகையால் நீங்கள்
புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காமாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அன்னைக்கு அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி எதற்காடையாலும் ஒட்டுமொத்த உலகத்து தேசத்துள்ள பாவத்தை போர்க்கு தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். அன்று இஸ்ரேல் மக்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி என்றால், இன்று சபைக்குள்ள வந்திருக்க நமக்கும் ஒட்டுமொத்த தேசத்தின் பாதுகாப்புக்காக சிந்தப்பட்ட ஒரே ஆட்டுக்குட்டி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதைத்தான் யோவான் சொல்வான். யோவான் சொன்னான், இதோ உலகத்தை பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அன்று வீட்டு ஒவ்வொரு வீட்டு நிலைக்கால ஆட்டுக்குட்டி, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சு. அந்த வீடுகளுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருந்துச்சு. இன்று நமக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். யார் யார் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்காங்களோ அவங்க மேல தேவ காணப்பட தேவ கோபாக்கினை போக்கிவிடும். அல்லேலூயா. அன்று பிரதான ஆசாரியன் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் மகா பரிசுத்தத்தில் தம்முடைய பாவத்துக்காகவும் தம்முடைய ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் அவர் பரிந்து பேசுவான். அதே போல இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் தம்முடைய உடன்படிக்கை ரத்தமா இருக்கிற அவருடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை ஆட்டுக்குட்டி பஸ்கா ஆட்டுக்குட்டி என்றால் இன்று நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. யார் யார் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்காங்களோ அவங்க மேல அவங்க மேல தேவனுடைய கோபாக்க இருக்குது. நல்லா போட்டிருக்குது. தேவனுடைய குமாரத்துக்கு விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான். தேவனுடைய குமாரனை விசுவாசி யாதவன் மேல தேவனுடைய கோபாக்கனை இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க, பார்வோன்றது விடுதலையானார்கள், எகிப்திலிருந்து விடுதலையானார்கள், அடுத்து தேவனுடைய கோபாக்கிலிருந்து. அதே போல இப்படி பார்வோன்னு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமா இருக்கணும் சபை. அடுத்து எகிப்துங்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து பாரம்பரியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமா இருக்கணும் சபை. மூன்றாவது தேவனுடைய கோபம். இது மூன்று காரியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அந்த கூட்டம்தான் சபை. அல்லேலூயா. லூக்காயில் சுவிசேஷம் 12:51. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, எப்படி எனில் என்னப்பா அது? சமாதானத்தை உண்டாக்குற தேவன் பார்த்தா இங்கே பிரிவினை உண்டாக்க சொல்றாரு. ரைட். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள பிரிவினை எதை எதை குறிக்கிறது? இப்ப தியானத்திய மூன்று வித காரியங்கள். இதிலிருந்து பிரிந்து 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 வாழணும். பார்வோன் பிசாசின் கிரியிலிருந்து பிரிந்து வாழணும். எகிப்து உலகத்திலிருந்து பிரிந்து வாழணும். தேவனுடைய கோபாக்கிலிருந்து மீட்கப்பட்டவர்களை பிரிந்து வாழணும். அப்படி என்றால் என்ன? சோத்திரம். சத்தியத்திற்காக உபதேசத்துக்காக இயேசுக்காக இந்த உலகத்தின் வழிபாடுகளை விட்டு பிசாசின் கிரியிலை விட்டு பிரிந்து வாழ்ற கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சபை. அதை தான் கர்த்தர் சொல்லிக்காரு. அங்கேதான் கர்த்தர் பிரிவினை உண்டாக்குவாராம். சத்தியத்துக்கும் கல்லோபேசத்துக்கும் பிரிவு உண்டாக்குவார். நீதிக்கும் அநீதிக்கும் ஒரு பிரிவினை, ஒளிக்கும் இருளுக்கும் ஒரு பிரிவினை. இப்ப குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டானா என்ன பண்ணுவாங்க? குடும்பத்தை எல்லாரும் போட்டு அப்படியே டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்கே வைக்கிறார் பிரிவினையை. இதுதான் சிலுவை. சோத்திரம். சத்தியத்துக்காக குடும்பத்தை பிரிந்து தகப்பனுக்கு தாய்க்கு பிரிவினை, தகப்பனுக்கு பிள்ளைக்கு பிரிவினை எங்க வைக்கிறார் ஆண்டவர்? சோத்திரம். சத்தியத்துக்குள்ள வைக்கணும். அல்லேலூயா. இப்படி சத்தியத்துக்காக பிரிந்து வாழ்ற கூட்டம் தாங்க சபை. அல்லேலூயா. இப்படி பிரிந்து வாழ்ற கூட்டத்தை பார்த்துதான் கர்த்தர் எக்லீசியா சபை என்று அழைப்பார். இப்படி சத்தியத்துக்காக பிரியாம கூடுகிற மற்றவங்க கூட்டாங்க கூட்டம், அதெல்லாம் சபை கிடையாது, அதெல்லாம் கூடுகிற கூட்டம். சோத்திரம். மற்ற இடங்களில் மக்கள் ஒன்றாக கூடி ஆராதிப்பாங்க, அதெல்லாம் கூட்டம். சர்ச்
அது சபை கிடையாது. சத்தியத்துக்காக பிரிந்து பிரிந்து வாழ்ற கூட்டதாங்க சபை. கர்த்தர் இங்கே பிரிவினை வைக்கிறார். ஸ்தோத்திரம். இதற்காக சத்தியத்தின் அடிப்படையில் பிரிந்து வைக்கிறார். நாம இப்படி சத்தியத்தின் அடிப்படையில் பிரிந்து வாழ வேண்டும். உறவினர்களை விட்டு பிரிந்து வாழணும். எப்ப சண்டை போடக்கூடாது. சத்தியத்துக்காக அவங்களோட மிங்கிலாகாம இருக்கணும். உறவினர்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகாம இருக்கணும். உறவுகளை அனுசரிச்சு போகாம இருக்கணும். எப்படிக்காக சத்தியத்துக்காக. மற்றபடி அனுசரிக்க வேண்டும். அவங்களை செய்ய வேண்டிய கடமைகள் அன்பு நேசம் பாச செய்ய செலுத்தணும். அட் தி சேம் டைம் சத்தியம் வந்துட்டா தூக்கி வீசணும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கடைசியாக ஒன்று கொரிந்தியர் 5 மணிக்கிறேன். ஒன்று கொரிந்தியர் 10 5 வாசிங்க. போதும். இப்படி மீட்கப்பட்ட ஜனங்கள் மேல இப்படி பிசாசின் பிடியிலிருந்தும் எகிப்தின் பிடியிலிருந்தும் தேவனுடைய கோபாக்கில் மீட்கப்பட்ட கூட்டங்களை வந்த எல்லாருமே தேவன் பிரியமா இருந்தது இல்லையா? இன்னைக்கு கூடுகிற எல்லா கூட்டத்துமே தேவன் பிரியமா இல்ல. ஏன்னா இவர்கள் எல்லாரும் சத்தியத்துக்காக பிரிந்து வாழவில்லை. பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாக இல்லவில்லை. மீட்கப்பட்ட கூட்டமாக இல்லை. திரும்ப சொல்றேன், கூடுகிற கூட்டம் எல்லாம் சபை கிடையாது. அதெல்லாம் கூட்டம், ஒரு ஆராதனை கூட்டம். அவ்வளோ கூட்டம் கூடுது கூட்டம், அது சபை தேவனுடைய பார்வை சபை கிடையாது. சத்தியத்துக்காக பிரிந்து உலகத்தோடு ஒட்டாம வாழ்றான் பார்த்தீங்களா, அவன் தான் சபை. அப்போ எல்லார் மேலேயும் பிரியமா இல்லைங்க. சுமார் 25 லட்சம் பேர் புறப்பட்டாங்க, ஆனால் கானானுக்குள்ளே போன 2 பேர் தான். யோசுவாவும் கானானு தான். நீங்கள் எப்படி அவங்க யோசுவாவும் காலைப்பும் அவங்களுடைய சந்ததி தான் போனுச்சு. மற்ற எல்லாரும் வனாதத்தில் அழித்து போனார்கள். தொடர்ந்து வாசி பார்த்து தெரியும் எதனால் அழிந்தார்கள். முறுமுறுப்பு உபச்சாரம் விக்கிரக ஆராதனை இது போன்ற காரியத்தினால அவங்க பின்விட்டு வந்த அந்த பார்வோன அந்த எகிப்து உலக வாழ்க்கையை திரும்பி பார்த்தார்கள். நீங்களும் திரும்பி பார்க்காம சத்தியத்துக்காக நிற்பீர்களானால் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஆவி என்ன பண்ணும்? பார்வோ என்ன பண்ண தெரியுமா? பிசாசு நம்முடைய ஆவியை அடிமைத்தனப்படுத்தி இருக்கிறோம். ஆத்துமாவை சோதரம் தேவனுடைய கோபத்தினால பாவத்தினால தேவனுடைய கோபம் ஆத்துமா மேல பாவம் செய்யற ஆத்மாவே சாகும். சரீரம் என்ன பண்ணும்? உலகத்தை வாங்கிட்டே இருக்கு. உலகத்தின் போல ட்ரெஸ் பண்ணும், உலகத்தான் போல மேக்கப் பண்ணும், உலகத்தான் போல. அப்ப ஆவி ஆத்மா ஒண்ணு குறைந்த மன்னிக்கிறேன் ஒண்ணு தசோனிக்கு 5:21 போட்டிருக்கு. ஆவி ஆத்மா சரீரம் 3 குற்றம் போட்டதா இருக்கணுமா? அப்ப ஆவி ஆவி எதுக்கு அடிமைத்தனமாக்குது? பிசாசு நம்முடைய ஆவியை அடிமைப்படுத்துது. ஆத்மா பாவத்தினால தேவனுடைய கோபைக்கு கோபாக்கணைக்கு அடிமை பாத்திரமா இருக்குது. நம்முடைய மாம்சம் உலகத்தின் மேல எகிப்தின் மேல நாட்டமா. இது 3 விடுதலையாக்கப்பட்ட கூட்டம் தான் சோதரம். இந்த ஆவி எப்பொழுது விடுதலையாகிறது? ஞானஸ்தானத்தின் மூலமாக விடுதலையாகுது. ஆத்துமா தேவனுடைய கோபாக்கணையிலிருந்து எப்பொழுது விடுதலையாகுது? ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்வாரத்தினால விடுதலையாகிறது. சரீரம் எப்ப விடுதலையாகுது? ஆவியானுடைய அபிஷத்தை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள நமக்குள்ள அந்த மாம்சத்தின் கிரியைகள் உலகத்தின் அந்த காரியங்கள்லேருந்து ஒரு வெறுப்பு வரும். இப்படி பரிசுத்தத்துக்காக பிரிந்து பிரிந்து வாழுகிற கூட்டமே சபை. மற்றதெல்லாம் சபை கிடையாது. ஏசையா 35:10 போட்டிருக்கு, மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். இப்படி மீட்கப்பட்ட கூட்டம்தான் சபை. உலகத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் தேவனுடைய கோபாக்கிலிருந்தும் மீட்கப்பட்ட கூட்டம் தான் சபை. சபை என்றாலே பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். சபை சொல்லுங்க, சபை என்றால் என்ன? பிரித்தெடு தேவனுக்கென்று சத்தியத்துக்கென்று உலகத்தோடு ஒட்டாம விசாசங்களுக்கு உட்படாம தேவனுடைய கோபாக்கிலிருந்து மீட்கப்பட்ட கூட்டம் தான், பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் தான் சபை. அல்லேலூயா. நீங்க இந்த 3 காரியத்திலிருந்து விடுதலையாகி இருப்பீர்களானால், பிரித்தெடுக்கப்பட்டு இருப்பீர்களானால், மீட்கப்பட்டு இருப்பீர்களானால் நீங்கள் தான் சபை. நாம் யாரும் எழுந்து நிற்போம்.